வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. தூர்தர்ஷன் பிராந்திய சேனல்களில் HD தொழில்நுட்பத்தில் முதன்முறையாக உருவாக்கப்பட்ட டிடி தமிழ் ஒளிபரப்பு சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த 9 ஆண்டுகளில் எல்லை பாதுகாப்பு படையினரின் நலனுக்காக மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 100 புதிய BS6 பேருந்துகள் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் தொடர் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். விரிவான செய்திகள். சாம்பியன்களை உருவாக்கும் பூமியாக தமிழகம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் தூர்தர்ஷன் பிராந்திய சேனல்களில் முதன்முறையாக HD தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள டிடி தமிழ் சேனலை அவர் தொடங்கி வைத்தார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். விமான நிலையத்திலிருந்து INS அடையாறு தளத்திற்கு வந்த பிரதமர் அங்கிருந்து சாலை வழியாக நேரு விளையாட்டரங்கை அடைவதற்காக புறப்பட்டார். சுவாமி சிவானந்தா சாலை நெடுகிலும் மக்கள் திரண்டிருந்து மலர்தூவி பிரதமரை உற்சாகமாக வரவேற்றனர். நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தூர்தர்ஷன் பிராந்திய சேனல்களில் முதல் முறையாக HD தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள டிடி தமிழ் சேனலை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் இதுவரை பொதிகை தொலைக்காட்சி என்ற பெயரில் சேவை வழங்கி வந்த நமது சேனல் டிடி தமிழ் என்ற பெயரில் புதிய எண்ணங்கள் என்ற கருத்துரையுடன் தனது சேவையை புதுப்பொலிவுடன் வழங்குகிறது. பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களின் லட்சியமான சரியான தகவல் மற்றும் தரமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நாட்டின் கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைய வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி செயல்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தொழில்நுட்பம் மற்றும் நிகழ்ச்சிகளை மேம்படுத்த ₹279.69 கோடி முதலீட்டில் 43 புதிய திட்ட பணிகளை செயல்படுத்துகிறது. மாண்புமிகு பிரதமர் நாடு முழுவதும் 8 மாநிலங்களில் 1,42,00,000 நேயர்கள் பயன்பெறும் வகையில் 12 புதிய ஆகாசவாணி பண்பலை திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் 107 இதனைத் தொடர்ந்து பிரதமர் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2023 தொடங்கி வைத்தார். விழாவில் உரையாற்றிய அவர், 1975 ஒளிபரப்பை தொடங்கிய சென்னை தொலைக்காட்சி நிலையம் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதாக கூறினார். மேலும் புதிய FM டிரான்ஸ்மீட்டர்களும் தொடங்கப்படுவதால் சுமார் 1.5 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். பிரசாரம் சுரு கர்னே வாலா சென்னை தூர்தர்ஷன் கேந்திர ஆஜ் சே ஏக் நயி யாத்ரா சுரு கர் ரஹா ஹை. ஆஜ் யஹான் டிடி தமிழ் சேனல் கோ பி நய ரூப் கே பாத் லான்ச் கியா கயா ஹை. 8 ராஜ்யோ மே 12 நய ஏப்
FM ट्रांसमीटर्स के शुरू होने से करीब 1.5 करोड़ लोगों को फायदा होगा. இந்தியாவின் விளையாட்டுகளின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பான இடம் உள்ளது என்று கூறிய பிரதமர், சாம்பியன்களை உருவாக்கும் நிலம் இது என்று தெரிவித்தார். அமிர்தராஜ் சகோதரர்கள் இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் பாஸ்கரன், சதுரங்க வீரர்கள் விஸ்வநாதன் ஆனந்த், பிரஜ்ஞானந்தா, பாராலிம்பிக் சாம்பியன் மாரியப்பன் ஆகிய புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று பிரதமர் பட்டியலிட்டார். 2018 முதல் 12 கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய தமிழ்நாட்டின் 4 நகரங்களில் இந்த முறை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். My young friends gathered here represent a young India, a new India. Your energy and enthusiasm is taking our country to new heights in the world of sports. I extend my best wishes to all the athletes and sport lovers who have come to Chennai from across the country. Together, you are showcasing the true spirit of Ek Bharat, Shrestha Bharat. The warm people of Tamil Nadu, the beautiful Tamil language, culture and cuisine will surely make you feel at home. விழாவில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், 2030 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கேலோ இந்தியாவால் நாட்டின் கடைக்கோடியில் உள்ள விளையாட்டு வீரரின் திறமை வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்படுகிறது என்றும், இதன் காரணமாகத்தான் அண்மையில் நடைபெற்று முடிந்த ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை பெற்றது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த், பிரஜ்ஞானந்தா போன்றோர்தான் சர்வதேச செஸ் போட்டிகளில் திறம்பட ஜொலித்து வருகின்றனர் என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் குறிப்பிட்டார். Remember this, Khelo India Youth Games is not just about winning medals. It's about pushing your limits, embracing the spirit of fair play and forging friendships that will last forever. Let us remember that Khelo India is more than just a competition. It is a national mission, a movement to create a fitter, healthier and more vibrant India. It's about empowering young minds and bodies, instilling the values of discipline, dedication and camaraderie. Let me also thank the Honorable Prime Minister for increasing the Khelo India and the Sports Department budget 3 times in the last 10 years. இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியாவின் விளையாட்டுத்துறை தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றுவதே மாநில அரசின் இலக்கு என தெரிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் செஸ் ஒலிம்பியாட் போன்ற போட்டிகளை நடத்தியது என்றும் அவர் தெரிவித்தார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே திமுக அரசின் முக்கிய நோக்கம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதை உள்ளடக்கமாக கொண்ட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வளர உழைச்சிக்கிட்டு வரோம். $1 trillion பொருளாதாரம் என்பது எப்படி நம்ம இலக்கோ, அதே போல தமிழ்நாட்டை இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமாக நிலைநிறுத்துறதும் நம்ம குறிக்கோள். இந்தியாவிலேயே முதல் முறையாக பாரா வீரர்களுக்கு 6 விளையாட்டு அரங்கங்கள், ராமநாதபுரத்தில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம், சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் நீலகிரியில் ஒலிம்பிக் அகாடமி, முதல் கட்டமாக 10 சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம், புதிய மாவட்டங்களான தென்காசி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை,
மற்றும் செங்கல் பட்டில் மாவட்ட விளையாட்டு மையங்கள்னு பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துகிட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் நிசித் பிரமாணிக், மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் இன்று காலை சுவாமி தரிசனம் செய்தார். அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதையொட்டி 11 நாள் விரதம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ராமருடன் தொடர்புடைய பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இந்நிலையில் தமிழகத்திற்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர், பயணத்தின் 2ஆம் நாளான இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கு பிரதமருக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ₹40 கோடி செலவில் புதுப்பொலிவு பெற்றுள்ள டிடி தமிழ் தொலைக்காட்சி பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளோடு நம்மை ஆட்கொள்ளப் போவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பம், பால்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியை புதுப்பொலிவுடன் டிடி தமிழ் என்ற பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். இதன் வீடியோ காட்சிகளை தமது எக்ஸ் தள பதிவில் பகிர்ந்துள்ள இணையமைச்சர் எல் முருகன், பழைய நினைவுகளுக்கு சொந்தமான ஒலியும் ஒளியும் நிகழ்ச்சிகோடு பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகோடு நம்மை ஆட்கொள்ள இருப்பதாக கூறியுள்ளார். பாரதத்தின் 12 மாநிலங்களில் 26 புதிய பண்பலை கோபுரங்களை அமைக்கும் திட்டம் நிறைவடையும் காலத்தில் தேசத்தின் 65% நிலப்பரப்பையும் 78% பொதுமக்களையும் தூர்தர்ஷன் சென்றடையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டிடி தமிழ் தொலைக்காட்சி குறித்து தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட உழவுக்கு உயிரூட்டிய வயலும் வாழ்வும், கல்விக்கு வழிகாட்டிய காண்போம் கற்போம், மங்கையரை போற்றிய மங்கையர் சோலை, மகளிர் பஞ்சாயத்து மற்றும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்றளவும் மனதில் நிழலாடுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தரமான நிகழ்ச்சிகளை வழங்கிய தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் என்ற பெயரில் மீண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க தன் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பொதிகை என்னும் தமிழ் தொலைக்காட்சி, அரசு தொலைக்காட்சி, இன்று டிடி தமிழ் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த பெயர் மாற்றம் இன்னும் பல பெரிய மாற்றங்களுக்கு வழிவகை செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு நல்ல அரசியல் விழிப்புணர்வு, மருத்துவம், சமுதாயம் மற்றும் கலை எல்லா நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் மக்கள் எல்லாம் இன்புற்று அதே நேரத்தில் மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவும் வழிவகை செய்து நேர்மறையான அரசியல் செய்திகளை கொடுத்து அதன் மூலம் மக்களுக்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 9 ஆண்டுகளில் எல்லை பாதுகாப்பு படையினரின் நலனுக்காக மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் தேஸ்பூரில் SSBயின் 60வது எழுச்சி தின விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நக்சல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் எல்லை பாதுகாப்பு படையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். அடுத்த 3 ஆண்டுகளில் நக்சல் தீவிரவாதம் நாட்டிலிருந்து முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய ஆயுதப்படையில் 175,000 புதிய பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த அமைச்சர், பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதன் மூலம் பதிவு செய்யப்படும் FIR எனப்படும் முதல் தகவல் அறிக்கை மீதான நடவடிக்கை 3 ஆண்டுகளுக்குள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். இஸ்கா முஜே பஹோத் விஸ்வாஸ் பி ஹை ஆர் ஆனந்த் பி ஹை.
சேவா சுரக்ஷா ஒரு பந்துத்வ கே தேய வாக்கிய கே சாத் ராஷ்டிர கி சேவா ஒரு சுரக்ஷா மே தைனாத் எஸ்எஸ்பி கா பஹுத் கௌரவசாலி இத்திஹாஸ் ரஹா ஹை பாரத் சீன் யுத் கே பஷ்சாத். குடியரசு தினத்தையொட்டி தேசிய சாரணர் படை சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகையில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். புதுதில்லியில் உள்ள தேசிய சாரணர் படையின் முகாமில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். வரும் 26ஆம் தேதி நாட்டின் 75வது குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அரசியல், சமூகம், பொருளாதாரம் இவற்றுடன் அன்றாட நிகழ்வுகள் அழகும் மக்கள் வேலை புத்தம் புது பொலிவுடன் விரைவில். இது வெற்று முழக்கமல்ல, தேசத்தின் குரல். செய்திகள் தொடர்கின்றன. தூர்தர்ஷனின் பிராந்திய மொழி தொலைக்காட்சிகள் அனைத்தும் விரைவில் HD தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தப்பட இருப்பதாக பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். சென்னையில் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். டிடி தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை புது பொலிவுடன் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் ரசிகர்களை சென்றடையும் என்று அவர் தெரிவித்தார். இதேபோன்று ஆகாஷவாணியின் புதிய பண்பலைகளுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு கோபுரங்கள் அமைக்கப்படும் பணிகள் அடுத்த சில மாதங்களில் நிறைவடையும் என்றார். தகவல் ஒலிபரப்பு துறைக்கான புதிய திட்டங்கள் வாயிலாக நாடு முழுவதும் தொலைதூர கிராமங்களில் உள்ள கடைக்கோடி குடிமகன் வரை தகவலை கொண்டு சேர்க்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் கௌரவ் திவிவேதி குறிப்பிட்டார். The audiences from Tamil Nadu as well as all Tamil speaking audiences across the country. It's a very proud day for us when the first regional language channel in full HD has now been inaugurated, and DD Tamil is this channel. DD Tamil was launched a few years back as DD Podigai and has made a place for itself among the audiences here. In the new format as DD Tamil, we aim to bring a new and improved blend of programs from better news to entertainment to information and education oriented programs. As part of the BIND program of the Government of India, we have received substantial support for capital expansion of the Prasar Bharati network. About 7-8 months back, the Honorable Prime Minister had launched about close to 100 FM radio transmitters, and earlier today the Honorable Prime Minister has also given us about 250 crore rupees worth of projects by which the expanded terrestrial Doordarshan network will reach larger number of audiences in Jammu and Kashmir, and also nearly 1.5 crore audiences across the country will receive access to FM radio broadcasts. So a few FM radio transmitters have been inaugurated, while a number of new radio transmitter locations have been identified and the foundation stones have been laid, and the work will be completed in the next few months. இந்திய கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டிற்கு பழம்பெருமை மிக்க பாரம்பரியம் இருப்பதாக மத்திய வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரைக்கு நாடு முழுவதும் அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதாக அவர் கூறினார். இதேபோன்று மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் வாயிலாக ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்திருப்பதாக முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100 புதிய BS6 பேருந்துகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார்.
தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 634 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 1600 மேற்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் முதற்கட்டமாக 100 புதிய BS6 பேருந்துகளின் சேவையை சென்னையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் SS சிவசங்கர், சேகர்பாபு மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனி வருவது விரைவுச் செய்திகள். தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்று வரும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உற்சவ மூர்த்தியை தரிசிக்க பக்தர்கள் குவிந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் ஆண்டுதோறும் தை மாதம் மணலூர்பேட்டை மற்றும் திருக்கோவிலூர் ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தென்பெண்ணை ஆற்றில் கூடி சாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மதுரை பழனி இடையே முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் காலை 6 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு 8:30 மணிக்கு பழனியை சென்றடையும். அதே போன்று மறுமார்க்கத்தில் பழனியிலிருந்து 24 மற்றும் 25 தேதிகளில் மாலை 5:45 மணிக்கு புறப்பட்டு 8:15 மணிக்கு மதுரையை சென்றடையும். நாடு முழுவதும் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக பல ரயில்கள் தாமதமாக இயங்குவதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். குறிப்பாக தலைநகர் தில்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தில்லிக்கு வரும் 11 ரயில்களின் வருகையில் 1 மணி முதல் 6 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டுள்ளது. வாஸ்கோ நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ், கத்திகார் அமிர்தசரஸ் எக்ஸ்பிரஸ், முசாஃபர்பூர் ஆனந்த் விகார் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களின் வருகையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற சமயங்களில் தேவையில்லாத ரயில் பயணங்களை தவிர்க்குமாறு ரயில்வே அறிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா வரும் 22 நடைபெற உள்ளது. இந்த பிரம்மாண்ட விழாவில் 50 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கரில் 150 குவிண்டால் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பணியில் 1000 லட்டுகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. கும்பாபிஷேகத்தையொட்டி அயோத்தியில் 300 உயரம் கொண்ட உலகின் மிகப்பெரிய விளக்கு ஏற்றப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து புனித மண், தண்ணீர் மற்றும் பசு நெய்யை கொண்டு இந்த பிரம்மாண்ட விளக்கு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த விளக்கில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மத்திய அரசின் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்திரா திட்டத்தின் கீழ் கிராமங்கள் தோறும் பிரச்சார வாகனங்கள் மூலமாக மக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஒவ்வொரு கிராமத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரையின் விழிப்புணர்வு ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பாளையம் கிராமத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய பிரதேச ராஜ்யசபா MP திருமதி ஜக்ஷனா சிங் கலந்து கொண்டார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இந்திய அஞ்சல் துறை, வங்கித்துறை, வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இந்திய உணவுக் கழக துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறைகளில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. முன்னதாக இந்திய அஞ்சல் துறையின் மூலம் இன்று நடைபெற்ற முகாமில் துவக்கப்பட்ட செல்வமகள் சேமிப்பு கணக்கு புத்தகத்தையும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் சணல் பை தயாரிக்க பயிற்சி முடித்த பெண்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி தட்சிணா சிங் கணக்கு புத்தகம் மற்றும் சான்றிதழினை வழங்கினார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய MP தட்சிணா சிங், காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் கலாச்சாரத்தை உலகமே பெருமைப்படுத்தும் வகையில் அமைத்து தந்த பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத வாகனத்தின் முக்கிய நோக்கமே மத்திய அரசின் திட்டம் குறித்து மக்கள் தெரிந்து கொண்டு அத்திட்டங்களில் பயனடைய வேண்டும் என்பதே. மேலும் 2047 பாரத பிரதமர் ஒரு சபதம் எடுத்துக் கொண்டு இருக்கிறார், அமெரிக்கா இங்கிலாந்து போல வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்பதே. அதற்காக நாம் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்.
மேலும் பாராளுமன்றத்தில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளதாகவும், இந்த பாளையம் கிராமத்தில் பாரத பிரதம திட்டத்தில் அனைத்து வீடுகளில் கழிவறை மற்றும் குடிநீர் இணைப்பு பெற்று மாதிரி கிராமமாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக பேசினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அனைவரும் இந்திய வல்லரசாக நாடாக மாற்றுவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இறுதியாக இந்திய உர கட்டுப்பாட்டு துறையின் மூலம் வேளாண் துறையில் எளிமையாக மருந்து தெளிப்பது குறித்து பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் செய்து காட்டினர். இந்த நிகழ்ச்சியில் இந்திய அஞ்சல் துறை மூலம் அமைக்கப்பட்ட ஆதார் முகாம், விபத்து காப்பீடு முகாம் மூலம் தங்களை இணைத்துக் கொண்டு ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்தனர். இதில் பாஜக மாவட்ட தலைவர் விஜயன், ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா சேகரன், மாவட்ட பொது செயலாளர் பாலமுருகன், மாவட்ட செயலாளர்கள் வரதன், குணாநிதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஆகாஷவாணியின் பண்பலை வானொலியின் தரம் 100 வாட்டிலிருந்து 5 கிலோவாட்டாக தரம் உயர்த்தும் நடவடிக்கைக்கு மலைவாழ் பழங்குடியின மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. குரலாக உள்ள அகில இந்திய வானொலியை மனதின் குரலாக மாற்றிக்காட்டிய பெருமை பிரதமர் நரேந்திர மோடியை தான் சேரும். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் மேம்பாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள பண்பலை வானொலி தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 2013 100 வாட் தரத்துடன் தொடங்கப்பட்ட எக்காடு பண்பலை ஒலிபரப்பு நிலையத்தின் தரம் 5 கிலோவாட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வானியல் தூரத்தில் 60 கிலோமீட்டர் தூரம் வரை ஒலிபரப்பு தரம் உயர்வதால் 15 மாவட்டங்களுக்கு துல்லியமான சேவை கிடைக்கும் என்கிறார் அகில இந்திய வானொலி பொறியியல் பிரிவு உதவி இயக்குனர் திருமதி செந்தில் நாயகி. இப்போ 5 கிலோவாட்டாக தரம் உயர்த்தினதுனால சுற்றியில் உள்ள ஒரு ஏரியல் டிஸ்டன்ஸு 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு கவரேஜ் கிடைக்கும். சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இருக்கும். குவாலிட்டி வந்து இப்போ எஃப்எம்ங்கிறதுனால ஏஎம்ங்கிறத விட எஃப்எம் வந்து உங்களுக்கு நம்ம ரியல் என்ன ஸ்டேஷனில் என்ன வந்து ஸ்டுடியோவில் என்ன நம்ம ப்ரோக்ராமை வந்து எந்த விதத்தில் நம்ம ஃப்ரீக்வன்சியோடு நம்ம பார்க்குறோமோ ரியாலிட்டி வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஃபெய்த்ஃபுல் ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த இதில் கிடைக்கும். இந்த 5 கிலோவாட் சக்தியை ஒளிபரப்படை அதுவும் இல்லாமல் இந்த ஹைட்டில் இருக்கிறதுனால நிறைய டிஸ்டன்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். ஒரு 10-15 மாவட்டத்தை இது கவர் பண்ணும். ஏற்காட்டில் உள்ள பண்பலை ஒலிபரப்பு நிலையத்தின் தரம் உயர்த்தப்படுவது சேலம் பொதுமக்கள் மற்றும் ஏற்காடு மலைவாழ் பழங்குடியின மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்போன் சிக்னல் கிடைக்காத இடத்திலும் கூட பண்பலை சேவை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளதால் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கான இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி இணை 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் கிம் அஸ்ட்ரூஃப், ஆண்டர்ஸ் ஸ்காரஃப் ராஸ்முசன் இணையை வீழ்த்தியது. இதேபோன்று ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் எச் எஸ் பிரணாய் 21-11, 17-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீனாவின் வாங்கை தோற்கடித்து அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.